வெல்கம் டு வினோசங்கி கிச்சன். இன்னைக்கு நல்ல சாஃப்டா இடியாப்பமும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒயிட் குருமா. வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்துல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா கூட இந்த குருமாவை சூப்பரா செஞ்சிடலாம். எப்படி செய்யறது வாங்க பாக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடியாப்பம் பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கடாய் வச்சிருக்கேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி. நான் வந்து காஞ்ச பச்சரிசி மாவு யூஸ் பண்றேன், அதனால இந்த மெத்தட் செய்யறேன். நீங்கள் இடியாப்ப மாவு வாங்கி செஞ்சீங்கனாக்கா அது டைரெக்டாக சுடு தண்ணியை ஊற்றியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 2 கப்பு மாவு எடுக்க போகிறதுனால 3 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்க போகிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 கப்பு மாவை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறேன். தண்ணியால் பபுள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கிட்டே இருக்கணும். மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி செய்யும் போது இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நம்ம இப்படி மூடி போட்டு வைக்கிறதுனால மாவும் வெந்து வந்துடும் நல்லா. இடியாப்பத்துக்கு நான் வெள்ளைக்குருமா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து இது மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் கசகசா, 3/4 ஸ்பூன் சோம்பு. காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சிடணும். சூடு பொறுக்க முடியலன்னா பக்கத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போதான் நம்ம செய்யறதுக்குள்ள மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது ஆவி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முறுக்காச்சில் இடியாப்பம் பிழிகிற தட்டு இருக்கும், அதை போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் மாவு சேர்த்துக்கலாம், பிழிஞ்சு விட்டுக்கலாம். இட்லி பாத்திரம் நல்லா ஆவி வந்துருச்சு. இடியாப்பத்தை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இடியாப்பம் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கல் பாசி, 1 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இது கூட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது வெள்ளை குருமாங்கிறதுனால மஞ்சள் தூள் எதுவும் ஆட் பண்ணல. கடைசியாக கொஞ்சமாக அந்த தக்காளியோட புளிப்பு இறங்கணுங்கிறதுக்காக ஒரு தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கலன்னா இதை கடாயிலேயே சேர்த்து கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால குக்கரில் 1 விசில் வச்சுக்கிறேன். இடியாப்பமும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. குழி 1 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எதுக்கு வேணால் நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா கமகமாக நிறைய வாசனையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டான இடியாப்பமும் ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.